அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு நிஜா ஹார்டோரி கார்ட்டூன் கதைகளை பார்த்து உங்கள் கஷ்டங்களை மறந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இந்த தொடரை அனைவரும் பார்த்து கண்டு மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க கார்ட்டூன் கதையை பார்ப்போம். தடயத்தை தடயமே இல்லாம அழிச்சிட வேண்டியதுதான். 20 மார்க் பறக்குது. எந்த பக்கம் போச்சு தெரியலையே. அது அங்க அந்த பக்கத்தான் போகுது. வண்டி நிறுத்துங்க. மேடம், உங்களுக்கு வர வேண்டிய பார்சல் வந்துருச்சு, எடுத்துக்கங்க. மறுபடியுமா? பறக்குது சார், கொஞ்சம் நில்லுங்க. என்ன வண்டி இங்க வந்து நிக்குது? என்ன மேடம், இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, போன வர வாங்கினது வீட்டுல பேலன்ஸ் அப்படியே இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளும் சேர்ந்து வந்து என்ன காப்பாத்துங்க. எதுக்கு கெனிச்சு போஸ்ட் ஸ்டாண்ட பம்பிக்கிட்டு நிக்கிறான்? நீங்க நாளைக்கு வாங்க, தேவனா வாங்கிக்கிறேன். ஓகே மேடம், நான் போயிட்டு வரேன். எஸ்கேப். ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. ஓகே. கெனிச்சு கெனிச்சு, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து காலையில எக்ஸசைஸ் பண்ணல இல்லையா, அதனாலதான் இப்ப பண்ணிட்டு அப்படியே ஜாகிங் போலாட வரேன். என்ன பண்ணனும் எதுவும் தெரியாது. நாளைக்கு வரும்போது மறக்காம 2 பாட்டில் ஜூஸ் கொடுத்துட்டு போங்க, மறந்துடாதீங்க. ஓகே மேடம், கவலைப்படாதீங்க, மறக்காம கொடுத்துடுறேன். மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு, பைய மேட்ரு நல்லா மாட்டிக்கிச்சு. கியோ, போய் அதை எடுத்துட்டு வா. ஓகே பாஸ். மெதுவா இறங்கி இருக்கலாம். ஹட்டோரி, இந்த ஒரே ஒரு முறை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் பா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா உனக்கு ஒரு செலை வைக்கிறேன். என்ன அப்படி பார்த்தா ஒரு புறா என் சிலையா தான் இருக்கணும். சரி சரி, உனக்கு உதவி செய்யறேன். தப்பிச்சுட்டா. ஷின்சோ, நீ கத்துக்கிட்ட ஒரு டெக்னிக்க இன்னைக்கு நான் உனக்கு டெஸ்ட் வைக்க போறேன். எனக்கு தெரியும், அது ரேடியோ கண்ட்ரோல் டெக்னிக் தானே. ரேடியோ கண்ட்ரோல் டெக்னிக். டைரக்டா போயிட்டு வா. பேப்பர்ல ராக்கெட் செஞ்சு விடுற டைம் ஆயிடு. டிங் டிங். இல்ல இல்ல கெனிச்சி, இந்த பேப்பர் ராக்கெட்ட கண்ட்ரோல் பண்றது ஷின்சோவுடைய மைண்ட் தான். எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதே குறியாரு. என்ன பா இது? நீ நினைச்சே வந்துட்ட ஏமாத்தி அந்த பேப்பரை நீ எடுத்துட்டு வந்துட்ட. அந்த பேப்பரை கூட என்ன பண்ற பாரு. பேப்பர்ல கெனிச்சோட பேப்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? கெம்முமாக்கி, நீ வெறும் கெம்முமாக்கியா இல்ல கேன கெம்முமாக்கியா? அந்த அட்ரஸ் மட்டும் கையில கிடைச்சானா இப்படிதான் அவன் ஆகுவான். நல்லவேளை பாஸ், நம்மள எதுவும் பண்ணல.
இந்த அட்டோரி எங்க போனா? அட்டோரி நிச்சயமா அந்த பேப்பர் எடுத்துருப்பான்ல. அண்ணா நிச்சயமா எடுத்துட்டு வந்துருவாரு கெஞ்சி. அண்ணா பத்தி நீ என்ன நினைச்ச? ஏய் அட்டோரி என்னது யார்கிட்ட கஷ்டப்பட்டதுங்க வேற வழியே இல்ல, சத்தம் போடாம இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். என்னச்சி கிளாஸ்ல வச்ச டெஸ்ட்ல நீ வெறும் 20 மார்க் தான் வாங்கி இருக்க? ஐயோமா, அப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாம் கெனிச்சி போட்டு கொடுக்கதானா? நீ வேற ஷின்சோ யார வேணா ஏமாத்தலாம், ஆனா அம்மாவை மட்டும் ஏமாத்த கூடாது. டேங் கெனிச்சி காது இனி கேட்காது. டிங் டிங். அப்போ அந்த ராஜா அரண்மனைய விட்டு ஊருக்குள்ள வந்தாரு. எதுக்கு? மக்கள் கிட்ட என்ன குறைன்னு கேக்க. எல்லாரும் ஒழுங்கா பண்ணுங்க, என்ன புரியுதா? இல்லனா விட மாட்டேன், திரும்ப பண்ணுங்கன்னு சொல்லுவேன். என்ன? அவரோட கிளாஸ்ல எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. மக்கள் எல்லாரும் எல்லா குறையும் சொன்னாங்க. ஏய் கெனிச்சி, எனக்கு கிளாஸ்ல வாட்ச் இருக்காரு டீச்சர், கிளாஸ் எடுத்தே தூங்க வைக்கிறாரு. நீ கிளாஸுக்கு படிக்க வரியா இல்ல தூங்க வரியா? கேவமாக்கி, அவன் நம்மள கைய காமிச்சு ஏதோ சொல்றானே, என்ன சொல்றான்? அவனுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு, என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே இமக்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அவனு. நான் சொன்ன நீ நம்பவே மாட்டேங்கிற, மேகம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆமா ஆமா, அந்த மேகம் உண்மையிலேயே அழகா இருக்கு கெம்மமாக்கி. யுமிக்க எதுக்கு சிரிச்சா? அவன் என்ன பத்தி என்ன சொல்லிருப்பான்? அவ்வளவு தூரம் இருக்கிற கெம்மமாக்கி சொல்றது என் காதுல விழுந்தா எப்படி இருக்கும்? சீக்கிரமா போயிட்டு வா ஹட்டோரி. ஓகேமா, கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன். டிங் டிங். எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதே வேலை, கொஞ்சம் வீட்டு வேலையும் பாக்கலாம்ல. நான் உங்களதான் சொல்றேன். ஐயோ, ஹட்டோரி கிட்ட மீன் வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினைச்சா அதை எப்படி மறந்தேன். ஹட்டோரி நில்லு. டிங் டிங், அம்மா கூப்பிட்ட மாதிரி இருக்கே. டிங் 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 டிங். சொல்லுங்கம்மா, வவ்வா மீன், நெத்திலி மீன், ஏரா மீன், வெண் மீன், எந்த மீன் வேணும் உங்களுக்கு? பரவாயில்லையே, மெதுவா சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? ஆஹா ஹட்டோரி, எவ்வளவு மெதுவா சொன்னாலும் நிஞ்சாக்கு கேக்குமா ஹட்டோரி? ஆமாமா, அதுக்காக நாங்க ஸ்பெஷல் ட்ரெய்னிங் எடுத்துக்கோ கிஞ்சி. ஆமாமா, பயங்கர ட்ரெய்னிங். இது பார் கெனிச்சி, இந்த சவுண்ட நல்லா கேட்டுக்கோ. நான் கொஞ்சம் தூரம் போய் இதே சவுண்ட் போடுவேன், கேக்குதா கேக்கலையான்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி உனக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். சரிப்பா. சரி, நான் போறேன். கேக்குதா ஹட்டோரி? எனக்கு கேக்குதுன்னா. டிங் 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 டிங். எனக்கு பேசிட்டு கேக்குது. ஆ, எனக்கு கேக்குது. எனக்கு கேக்குது ஹட்டோரி. டிங் 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 டிங். எனக்கு சோப்பரா கேக்குதுன்னா. ஆ, எனக்குண்டா. அண்ணா, இவ்ளோ தூரத்துல இருந்து அட்னா எல்லாருமே கேக்கு, இன்னும் தூரமா போங்க. ஆமா ஆமா, இன்னும் தூரமா போ. இதுங்க நம்மள வெறுப்பேத்ததா இல்ல உண்மையிலேயே இதுங்களுக்கு கேக்குதா? நான் தான் சொன்னல ஹட்டோரி, தூரத்துல யாரு என்ன பேசினாலும் எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனா நான் அதை கேட்டே ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹட்டோரி. அண்ணா, நம்ம கிணிச்சுக்கு ராபட்டியர் நிஞ்சா டெக்னிக் சொல்லி கொடுக்கலாமா? இல்ல ஷின்சோ, அது வேலைக்காகாது. என்னது பாது, ராபட்டியர் நிஞ்சா டெக்னிக்கா? அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணா முயல் காதுக்கு இருக்கிற சக்தி நம்ம காதுக்கு வந்துடும். எவ்வளவு தூரத்துல எந்த சத்தம் கேட்டாலும் உடனே நமக்கு கேட்டுடும், காது அவ்வளவு ஷார்ப்பாயிடும். என்னப்பா நிஜமாவே சொல்றேன், உடனே எனக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடு. சொல்லி கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமே. என்னையே சொல்ற? அது வந்து கெனிச்சி, நீ ரொம்ப கோவப்பட்டா முயல் மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருவ கெனிச்சி. ஏய், கோவப்பட்டா தானே நான் கோவமே படமாட்டப்பா. தூரத்துல யார் என்ன பேசுறாங்கன்னு கேட்டா போதும். உன் விதிய மாத்த முடியாது. சரி, கத்து குடுக்கறேன் கேளு. மத்தவங்க மூச்சு விட்டா கூட உனக்கு அது கேக்கும். ding 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 என்ன கெனிச்சி, டெக்னிக் மேல செய்தா சொல்லு. கத்தாத கத்தாத ஹட்டோரி, தயவு செஞ்சு மெதுவா பேசு. ஆஹா, வக்கட்டாச்சா கெனிச்சி, இனிமே நீ மாட்டினா போ. அப்பா வீட்டுக்கு வராரு. நான் வந்துட்டேன். பரவாயில்லையே, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க. இந்தமா பசங்களுக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃப்ரிட்ஜ்ல வை.
சத்தமா சொல்லாதீங்க. பிரிட்ஜ்ல வச்சு இத பசங்களுக்கு நாளைக்கு குடுக்கலாம். ஏன்னா அவங்க இப்பதான் பிஸ்கட் சாப்பிட்டாங்க. என்னது கேக்கா? என்ன சொல்றீங்க? அம்மா வீட்ல சாப்பிட கேக் இருக்கா? என்னது கேக்கா? அதம்மா அப்பா எங்களுக்காக வாங்கிட்டு வந்தாரு. நீங்க கூட பிரிட்ஜ்ல வச்சிருக்கீங்களே, அதத்தான் சொல்றேன். எப்படி சொன்னா பாருங்க. கெனிச்சி நாங்க மெதுவாதானே பேசுறோம், இந்த விஷயம் உனக்கு எப்படி கேட்டுச்சு? எங்களுக்கு மூளை மட்டும் இல்ல, காதும் பெருசுதா. இனிமே என் முன்னாடி யார குசு குசுன்னு பேசவே முடியாது. கெனிச்சி இந்த பவரை நீ ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும், சரியா? குட் நைட். இது இங்க வைக்கல. எவ்வளவு சத்தமா கேக்குது! இது என்னது? சுத்தமா முடியல. இது என்ன சத்தம்? சின்ன சின்ன சத்தம் கூட காதல இடி விழுற மாதிரி கேக்குது. யாராவா? இன்னும் 2 செகண்ட் லேட்டா வந்திருந்தீன்னா என் தலை சுக்குடுரா வெடிச்சிருக்கும். நான் தான் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னல, எந்த விஷயமும் அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது. கேனிச்சி டிங் டிங் வரையறது தப்பில்ல, ஆனா மத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரையணும். டிங் டிங். எனக்கு எதெல்லாம் தெரியாது, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு செய்ய சொல்றாரு சார். தலையெழுத்து நீ வேற. நீங்க மட்டும் தான் வரைவீங்களா? நானும் வரைவேன். எப்படி வரைறான்னு மட்டும் பாருங்க. போய் சிரிப்பு. என்ன சிச்சி மாறு, பட்டையை கலப்புற போல. என்னது? இதே வேலையா போச்சு. எடுத்துட்டு வரேன். இதுல 2 டிராயிங் இருக்கு, எது கெனிச்சு வரைஞ்சது? சரி, இதுவா தான் இருக்கணும். இதையே குடுப்போம். கெனிச்சு இந்தா நீ கேட்ட டிராயிங் எடுத்துட்டு போ. ஓகே ஹட்டூரி, நான் கிளம்புறேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நீங்க வரைஞ்ச படத்தை எல்லாம் கொண்டு வாங்க. யார் எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போடுறேன். என்ன கெனிச்சு, என்ன ஆச்சு? இல்ல சார், அது வந்து டிராயிங் காட்டேன். இத நீ எப்படித்தான் வரைஞ்ச? சார் சார் பிளீஸ் சார், இது நான் வரைஞ்சது இல்ல, எங்க வீட்டு டாகி வரைஞ்சது சார். அது தெரியாம என்ன மாட்டி விட்டுடுச்சு. என்னது? டாக் வரைஞ்சதான்? இந்த டிராயிங் ஒரு டாக் வரைஞ்சதான்? போச்சு சார், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு. என்ன ஒரு அற்புதமான ஆர்ட் இது! எனது ஒரு டாக் இவ்வளவு அருமையா வரையுதுன்னா அதை என்னால நம்பவே முடியல. என்ன இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வரையறத ஒரு பெரிய மாஸ்டரே கூட நினைச்சாலும் முடியாது. ஆனா உங்க டாக் பண்றத நினைச்சு நீங்க பெருமைப்படணும். இந்த டாக் நிச்சயமா உங்க எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்குங்கறதுல சந்தேகம் இல்ல. இதோ பாரு சிஷிமாரோ, இது மாதிரி நிறைய ஓவியம் வரைஞ்சா இது உனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வாங்கி கொடுக்கும். புரியுதா? புரியுது புரியுது, நல்லாவே புரியுது. இதுதான நீங்க வரைஞ்ச கையை. இதை ஒரே ஒரு தடவை தொட்டு பாக்கலாமா? அதுக்கு பதிலா பரிசு கொடுத்தா. ஆஹா, பரிசு எவ்வளவு சுவையா இருக்கு. கலைகளிலே நான் ஓவியம். இவன் வரையறேங்கிற பேர்ல கண்டதையும் இருக்க, நான் ஹெல்ப் பண்ணுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அப்படி என்னதான் வரையறான்னு பாக்கலாமே. நான் வரையறதுக்கு சரியான இடம் இதுதான். இங்கே வைங்க. எனக்கு இந்த இடம் பிடிக்கல. இங்க வைக்கலாமா? வேண்டாம், இங்க வைக்கலாமா?
என்ன வரையலாம்? சின்ன பசங்களா? அது சேர் எடுத்து வைங்க. நினைக்கிறேன் ஒரு நல்ல பெயிண்டிங்க வரையறதுக்கு முன்னாடி பாடியை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா அது அப்படி உட்காந்து அப்படி போகணும். இப்ப தான் கோடு போடுறேன். என் பெயிண்டிங்க பாக்குற எல்லாரும் மூக்க மேல விரல வைக்கணும். என்னப்பா பெயிண்டிங் எப்படி இருக்கு? இந்த பெயிண்டிங்கே இவ்ளோ ரசிக்கறங்களா? பையன் கிட்ட அப்ப உண்மையிலேயே ஏதோ டாலன்ட் இருக்கு போல இருக்கு. நான் புள்ளி வச்சாலே அது ஓவியம் தான். ஒரே இடத்துல உட்கார்ந்து வரையறவன் சாதா பெயிண்டர், என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு வரையறவன் சூப்பர் பெயிண்டர், என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு கூட பெயிண்ட் பண்ணலாம். ஆனா என் திறமைக்கு நான் படுத்து கூட பெயிண்ட் பண்ணுவேன். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பிளேஸ் பெயிண்ட் முடிஞ்ச உடனே யாரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க வரக்கூடாது. கடைசியா என் டேலண்ட் என்ன தெரியுமா? அடி கொஞ்சம் மொக்க அடிதான். இந்த டாக் நல்லாவே சர்க்கஸ் காட்டுது, பாக்க நல்லா இருக்குல்ல? ட்ரைனிங் கொடுத்த காக்கா கூட தான் சர்க்கஸ் பண்ணும். அதுவும் சரிதான். சிஷிமாரு என்ன ஒரு அழகான பெயிண்டிங்! இந்த பெயிண்டிங்க பண்ண ஒரு மட்டும் என் கிட்ட கிடைச்சாருனா அவரை நான் புகழ்ந்து தள்ளிடுவேன். எனது நீ வரைஞ்ச இதை என்னால நம்பவே முடியல. உன்னோட இந்த டேலண்ட் ரொம்ப அபாரமானதா இருக்கு, என்னால நம்பவே முடியல. சொல்றீங்க? ஆமா, இங்க பாரு, என் கிட்ட உள்ள இந்த சாக்லேட் ரோல கொடுத்து நான் இந்த பெயிண்டிங் வாங்கலாம்னு நினைக்கிறேன். நம்பவே முடியல, என் பெயிண்டிங் அவ்வளவு அழகா இருக்கா? அப்பாடா, ஒரு வழியா இவனை சந்தோஷப்படுத்தியாச்சு. மத்தவங்க சந்தோஷத்துக்காக ஒரு சில பொய் சொல்றது தப்பு இல்லன்னு நினைக்கிறேன். கையில கேமரா எடுத்தவெல்லாம் போட்டோகிராபர் கிடையாது. டிங் டிங். என்ன கிணிச்சு என்ன போட்டோ எடுத்திருக்கா? எல்லா போட்டோவும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், எதுவுமே சரியா தெரியல. அது உண்மைதான், அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஆனா இத பாரு, இது கரெக்டா இருக்கும். எனக்கு இந்த போட்டோஸ்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. கிணிச்சு என்ன ஸ்பெஷலா எதிர்பார்க்கறேன், அது எப்படி இருக்கணும் தெரியுமா? அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த போட்டோவை பாரு. இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் பேப்பர்ல போட்டு நல்லா இருக்குமா கேடிச்சு? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யூமிகோன் இல்ல. ஐயோ, வாழ்க்கையிலேயே நான் எடுத்த போட்டோல இதான் எனக்கு பிடிக்கும், ஆனா அவளுக்கு ஏன் பிடிக்கல? இதுல இருக்கதே, இதுல இல்ல, இதுல இருக்கா, இதுலயும் இல்ல, இதுல இருக்கே. ஏ கெனிச்சி, நீ இந்த மாதிரி போட்டோ எடுத்தா யூமிகோக்கு பிடிக்கும். அடேங்கப்பா, எவ்வளவு அழகா இருக்கு. அட்ட காசு, இந்த போட்டோ எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல கெனிச்சி? இந்த போட்டோஸ்ல ரொம்ப அழகா இருக்குல்ல ஹட்டோரி? இத பார்க்க நிச்சி, இந்த மாதிரி போட்டோஸ் நீயும் எடுத்தினா நிச்சயமா உன் பேர் பேப்பர்ல வரும். ஓகேவா? எப்படி எடுக்கலாம்னு யோசி. இந்த பேர் வளர்ந்திருக்கீங்களே தவிர உங்களுக்கு யோசிக்கவே தெரியல. போட்டோ பார்க்காம வாங்க போய் போட்டோ.
அங்க பாத்தீங்களா சில பறவைங்க இருக்கு, வாங்க கிட்ட போய் போட்டோ எடுக்கலாம். அவசரப்பட்டு சத்தம் போடாத கேனச்சி, சத்தம் போட்டீங்கன்னா அதுங்களாம் பறந்து போயிடும். கொஞ்ச நேரம் பொறுமையா இங்க இருந்தே அதுங்கள பாக்கலாம் வா. டிங் 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 டிங். ஆஹா, இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பாக்கலாமா கேனச்சி? இப்போதைக்கு இங்க இருக்கலாம், தேவைன்னா கிட்ட போலாம். டிங் டிங். எதிர்பார்த்த டைமிங் இதுதான். மாட்டிக்கிச்சு. ஒரு பறவை கூட காணோம். சிஷிமாரு, சாரிப்பா சாரி, என் டும்மல் சூப்பர் ஸ்டார் மாதிரி எப்ப வரும் எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. நீ எதிர்பார்த்த மாதிரி இங்க இருந்து போட்டோ எடுக்கலாம். நீ போட்டோ எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. உன் திறமையை இங்க காட்டு கிணச்சு. ஹலோ, அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணனும். அப்பதான் என்னால சூப்பரா போட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியும். உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? வா, லொகேஷனை மாத்தி பாக்கலாம். என்னாச்சு கிணச்சு உனக்கு? ஆட்டோரி கீழே இருந்த போட்டோ எடுக்கலாமே, மேல இருக்கணுமா என்ன? டிங் 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 டிங். என்ன மாதிரியே உட்காந்து என் பின்னாடியே வா கிணச்சு, வா வா சீக்கிரம். ஆட்டோரி, நீ சொன்னது உண்மைதான். இங்க இருந்து போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும். ஆங்கிளும் டக்கரா இருக்கு. நான் நினைச்ச ஸ்னாப் மாட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களாப்பா? ஒரு போட்டோ கூட உருப்படியா மாட்டல, என்ன பண்றது? டிங் டிங். என் இன்ஜோ டெக்னிக்கை பயன்படுத்தி பறவைங்களோட பேச போறேன். பேக் 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 பேக். நான் என் ஃப்ரெண்டுக்காக உதவி கேட்டு வந்திருக்கேன், நீ எனக்கு உதவி செய்யணும் பிளீஸ். ஆஹா, நாளைக்கு கெனிச்சியோட வரேன், அவனுக்கு ஏத்த மாதிரி போஸ் கொடுத்துறேன்னு. இப்ப நான் எடுக்க போற போட்டோஸால எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு பெருமை கிடைக்கும். கவலைப்படாத கெனிச்சி, நீ நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நிச்சயமா போட்டோ எடுக்கலாம். சூப்பரா இருக்கு. அழகான போட்டோஸ் நான் எடுக்கிறேன்னு என்னால நம்பவே முடியல. டிங் டிங். என்ன நடக்குது இங்க, ஒண்ணு புரியல. அவசரப்பட்டு பறந்து போயிடாதீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அதை விட அந்த பறவைங்க இங்க என்ன பண்ணுது? மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க. இவன் கையில எல்லாம் யாரையா கேமராவை கொடுத்தது? டிங் டிங். புலி பசிச்சாலும் புல திங்காது, ஆனா பால் குடிக்கல. டிங் டிங். ஷின்சோ, பாக்குறதுக்கு முன்னாடி அடிக்காதப்பா. நீ யார் வீடுக்கு பக்கத்துல?
விட்டா கடைசி வரைக்கும் இப்படியே வேடிக்கை பார்க்க வச்சிருவாங்க போல. பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை, பக்கத்துல இருக்கிற ஜூல இருந்து 2 புள்ளி தப்பிச்சு ஊருக்குள்ள வந்திருக்கு. தயவு செஞ்ச பொதுமக்கள் யாரும் வெளியே சுத்தாம வீட்டுக்குள்ள போய் பாதுகாப்பா இருங்க. முதல்ல இனிமே வேகமாச்ச நீ வந்திருக்கணும். ஏ குட்டி மியா, பயப்படாத. இந்த பூனை புஷ்டியா சூப்பரா இருக்கு. ஓகே, நம்ம இந்த வீட்டை கூட்டு போலாம். இது வந்தா நான் வரமாட்டேன். வராதீங்க. இந்த பூனைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த புலி இங்க தான் எங்கேயோ இருக்கு. பிரமாதக்கியோ, உன்னை பார்க்க புலிக்குட்டி மாதிரியே இருக்க. இந்த ஏரியாவில புலி எங்க இருக்குன்னு பாத்துட்டு வா. கண்டிப்பா போகணுமா? ஏ கியோ, நீ ஒரு நிஞ்சா, அத மறந்துடாத. புலி எங்க இருக்குன்னு போய் பாத்துட்டு வா. போ, உடம்புல கோடு போட்டு நீங்க போக வேண்டியதுதானே. என்ன சத்தாங்க? ஒண்ணும் இல்ல பாஸ், இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ரிஸ்க்ல எல்லாம் என்ன கூத்து விட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்து. இந்த புலியை எப்படி மடக்கி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன இது? நினைக்கிறேன். இது ரொம்ப அழகா இருக்கு கெனிச்சி, அதனால தான் இத வீட்டு கூட்டிட்டு வந்த. அப்படியா? ஆ, வச்சுக்குங்க வச்சுக்குங்க. மேல என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்ன சத்தம் அது? புலி உள்ளதா இருக்கு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணா, நீ அப்படி போனா இப்படி போற. டிங் டிங், ஆய் அவ்வளவு பெருசு. இங்கிருந்து போயிடு ஹட்டோரி, என்ன காப்பாத்து, பயமா இருக்கு. இந்த
இந்த ஹட்டோரி கிட்ட புலி கூட வாலாட்ட முடியாது என யாரு நினைச்ச நீ? டிங் 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 தான் குட்டிய தேடிதான் வந்துச்சா? பாத்தீங்களா, புலிக்குட்டியை பார்த்து பூனைக்குட்டியை நினைச்சு தூக்கிட்டு வந்த ஒரே ஆளுங்க நீங்க தான். நல்லவேளை அது நல்ல புள்ளியா இருக்கவே உங்களை வெட்டிடுச்சு, இல்லனா என்ன ஆயிருக்கும்? இந்த ஆள் அது பார்க்க அழகா இல்லனா? ஆபீஸ்ல வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு. பொறுக்கிற வரைக்கும் பொறுத்து பார்த்துட்டு, இல்லனா ஆள் இல்லாத இடமா பார்த்து போயிட வேண்டியதுதான். இனிமேலும் என்னால அடக்க முடியாது. அடக்க இது என்ன ஆத்திரமா? என்ன இந்த வீட பாக்குறதுக்கு இப்படி இருக்கு? சந்திரமுகி கோட்டை, நான் மிச்சத வீட்டுல போய் பண்ணிக்கிறேன். என்ன நம்புங்கப்பா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்களே, இப்ப அந்த வீட்டுல யாரும் இல்ல, காலியா இருக்குங்க. இல்ல, அந்த வீட்டுல ஏதோ பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் வந்தது. நீங்க வேற எதையாவது கேட்டிருப்பீங்க. நீங்க சொல்றத நான் நம்புறேன்ப்பா, இப்ப எல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த வீட்டுல நிச்சயம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் ஹட்டோரி. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. வாயுமிக்கும் அந்த வீட்டுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரலாம். சரி, நானும் வரேன், எனக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. கேமமாக்கி நீயும் எங்க கூட வரதானே? இல்லப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நீங்க போயிட்டு வந்துருங்க. எனக்கு பேய்னா ரொம்ப பயம்ப்பா, நான் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன். பை பை. என்னாச்சு கெம்மமாக்கி இப்படி பயந்தங்களியா இருக்க? அதுவும் நல்லதா, வா நாம போலாம். யுமிக்கோ, உனக்கு கொஞ்சம் பயமா இருந்தா என்ன பிடிச்சிக்கோ. பயமா இருக்கு. இனிமே நான் பாத்துக்கிறேன். ரொம்ப அமைதியா இருக்கு, யாருமே இல்லையோ. நான் ரொம்ப தைரியசாலி. சொல்ல விட்டுட்டு போறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? கை கால ரொம்ப நடுக்குது, டிசைன் டிசைனா சத்தம் வருது, பயமா இருக்கு. மெதுவா போங்கப்பா. நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்டுல இருக்கிற பேய் தானா? இங்க வரவங்க எல்லாரையும் புடிச்சு சாப்பிட்டுருவேன். உங்களை இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். இங்க இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. இன்னைக்கு சாப்பாடே நீங்க தான். சொல்லிட்டு
குடிச்சுக்கிச்சா, என்ன விட்டுடு, நான் இங்க இருந்து ஓடிடுறேன், சட்டையை விடு, சிசு ஒரு என்ன வாய பழுத்துட்டு பாத்துட்டு இருக்க, ஹெல்ப் பண்ணு, எனக்கு ரொம்ப பயமா இருக்க, காப்பாத்து சிசு மரனை காப்பாத்து, நான் போயிடுறேன் இங்க இருந்து. இங்க இருந்து தப்பிச்சு போலாம் பாக்குறீங்களா? என்ன ஏமாத்த முடியாது, உங்களால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. டிங் 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 டிங். அந்த சத்தத்தை கேட்ட கெனிச்சு சத்தம் மாதிரி இருக்கு. கதவு பூட்டி இருக்கு, அதனால நான் இப்படி போக வேண்டியதான். கவலைப்படாத கெனிச்சு, வந்துட்டேன். டிங் டிங். உங்க எல்லாரையும் ஒரு ஒருத்தரையா பிடிச்சு சாப்பிட போறேன். இனி உங்களால எங்கேயும் ஓட முடியாது. என்ன வெச்சே ஏமாத்துறியோ? இதுக்குதான் யாரையும் எப்பவும் நம்ம பயன்படுத்த கூடாது. இந்த உலகத்துல பேய் பூதம் எதுவும் இல்லப்பா. டிங் டிங். கோழியிலேந்து முட்டையா இல்ல முட்டையிலேந்து கோழியா சொல்லுங்க. டிங் டிங். இந்த மாதிரி நான் முட்டைக்குள்ள கோழி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளருது, அப்புறம் முட்டையை விட்டு வெளியில வருது. என்ன புரிஞ்சதா? என்ன ஸ்டூடண்ட்ஸ், முட்டைக்குள்ள கோழி கொஞ்சம் எப்படி வளருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? அப்படின்னா நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு கோழி முட்டைக்குள்ள ஒரு கோழி குஞ்சு இருக்கா சார்? இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொடுத்தது அதான்டா, புதுசா கேள்வி கேக்குறேன். ஓ சாரி சார். அட, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள இத்தனை கோழி குஞ்சு இருக்கா? கெனிச்சி, ஃப்ரிட்ஜ் திறந்து வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எனக்கும் ரொம்ப தூரம் ஹட்டோரி. இந்த முட்டைக்குள்ள இருந்து கோழி குஞ்சு வெளியே வரும், அத நல்லபடியா வளர்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். அப்புறம் அது ஒரு முட்டையை போடுமா, அந்த முட்டையை நம்ம தாங்க முடியல, பெருசா போகுது. இது நல்ல விஷயமா இருக்கிறதுனால நானும் உனக்கு உதவி செய்யறேன். என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாம். ஏன் என்ன கோழி குஞ்சு வெளியே வரல? இதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பாக்கலாமே. வேற ஏதாச்சும் பண்ணலாம். என்னாச்சு வேகமா காலை விட்டாங்களே, முட்டை உடைஞ்சிருக்குமோ பாக்கலாம். நல்லவேளை முட்டைக்கு ஒண்ணு ஆகல, அது சரி, அது ஏன் இன்னும் வரல? தூங்கிட்டு இருக்கோம் விஷயமா. அப்ப முதல்ல நாம கோழியத்தனை பிடிக்கணும்.
என்ன சத்தம் இங்க? இந்த முட்டையிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது போல இருக்குப்பா. நீ என்னதான் கோழி முட்டை எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் அதுல இருந்து குஞ்சு பொறிக்கவே பொறிக்காது கெனச்சி. அந்த முட்டையெல்லாம் சாப்பிடறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. முட்டை குஞ்சு பொறிக்கணும்னா அதுக்கு ஏத்த முட்டையை நம்ம வாங்கிட்டு வரணும். அதோ அந்த இடத்துலதான் அந்த முட்டை கிடைக்கும் கெனச்சி. இந்த மூணு முட்டையை நாங்க எடுத்துக்கவா? ஏதாவது ஒரு முட்டையை எடுத்துக்கோ. எது எடுக்கிறது? கோழிக்குள்ள இருந்து முட்டை வருமே, முட்டைக்குள்ள இருந்தோ கோழி வருமே. ரொம்ப ஆசைப்படாதீங்க, அந்த முட்டை எனக்கு தான் சொந்தம். வர இருங்க. இந்த முட்டையில இருந்து நிச்சயமா கோழி குஞ்சு வெளியில வரும் பாரு. ஆமாமா வரும். டிங் 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 டிங். ஆஹா, எல்லாரும் போயிட்டாங்க, முட்டை நமக்கு தான் சொந்தம். பரவாயில்ல, குட்டி முட்டையா வாங்கிட்டு வராம என் சைஸுக்கு பெரிய முட்டையா தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எச்சி ஊறுது, ஒரே வயல முழுங்குறேன். நல்லா கேளுக்கியோ, இனிமே நீ ஒரு பூனை கிடையாது, நீ ஒரு கோழி. புரியுதா? நீ ஒரு கோழி, நீ பூனை கிடையவே கிடையாது, கோழிதான். அந்த முட்டை மேல உட்காந்து அது குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் நீ தான் அதை பாத்துக்கணும். புரிஞ்சுதா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த நிஞ்சா ஆட்டோரியோடைய முட்டையை திருட வந்திருப்ப நீ. ஓ, இதுதான் என் முட்டையா? சரி சரி. முட்டைய பத்திரமா பாத்துக்கோ கோழி, நான் அப்புறமா வந்து பாக்குறேன்ன. ஏய், எதுக்கு இங்க வந்தீங்க? இது என்னோட முட்டை, முதல்ல இங்க இருந்து போங்க. கியோ பத்த பாமாட்டு, நான் டோலியாவே மாறிட்டாலையா? ஒரு பூனையை எப்படிப்பா கோழியா மாத்துன? இந்த ஹட்டோரி நினைச்சா யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மாத்த முடியும். டிங் டிங். ஏதோ வித்தியாசமான சத்தம் வருது, நோட் பண்ணுங்க. கோழி குஞ்சு பொறிச்சு குட்டி வெளில வந்துருச்சு. அங்க பாரு கோழி குஞ்சு, இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோழி குஞ்சு கேனா மூக்கு பெரிச்சாட்டு. டிங் 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 டிங். அம்மா, நான் இங்க என்ன பண்றேன்? ஆஹா, என்ன இது? பொதுவா இதுங்களை எல்லாம் நான் தான் விரட்டுவேன், இது என்ன விரட்டுது? ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஒரு ரிசர்ச் சக்சஸ் தான் கிடைச்சு. ஆனா ஒரு சின்ன டவுட், கோழி முட்டையில இருந்து எப்படி வாத்து குஞ்சு வெளில வந்துச்சுன்னா புரியல. டிங் டிங். தூங்கறது தப்பில்ல, ஆனா இடம் பார்த்து தூங்கணும். டிங் டிங். ஐயோ, பாக்க சின்னதா இருக்கு, ஆனா இவ்ளோ வெயிட்டா இருக்க. ஏய், என்ன பண்றீங்க? சீக்கிரமா தூக்கிட்டு வாங்க. இது எவ்வளவு வெயிட்டா இருக்கு தெரியுமா? அவர் ஏன் இதெல்லாம் வெளிய கொண்டு வர சொல்லி உயிரை வாங்குறாரு? என்னால முடியலப்பா. இதெல்லாம் பண்ணாதான் கிணச்சி வீடு சுத்தமா இருக்கும். அதுக்காக வருஷம் வருஷம் இப்படிதான் பண்ணணுமா? ஆமா கிணச்சி, வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டை எப்படி சுத்தம் பண்ணதான் வீடு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, வீடு நிம்மதியா இருக்கும். அதனால பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாக்குறியா? டிங் ஒரு வேலையை ஈஸியா செஞ்சு முடிக்கிறதுல நாங்கெல்லாம் கில்லாடி. சூப்பர், இந்த வீட்லயே நீதான் வேகமா வேலை பாக்குற. எந்த வேலை இருந்தாலும் சொல்லுங்கம்மா, செய்யறேன்.
ஹே சிச்சி மாரு, நீ சூப்பரா வேலை பாக்குற, நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? நோ நோ, கூட்டமா வேலை செய்யறது பண்ணீங்க தான், சிங்கம் சிங்கலா தான் வேலை செய்யும். போய் உன் வேலையை பாரு. நான் சிங்க குட்டி. அம்மா, எனக்கு ஏதாவது வேலைன்னா சொல்லுங்க, நான் செய்றேன். சிஞ்சோ, நீ என்ன வேலையை செய்வ? எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் ஈஸியா செய்வேன். பரவாயில்லடா கண்ணா, நீ போய் ஜாலியா விளையாடு போ. அப்படின்னா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, நான் செய்றேன். உன்ன எந்த வேலையும் செய்ய வேண்டாம், போய் விளையாடுன்னு சொன்னல, ஏன் இப்படி பண்ண? சும்மா ஹெல்ப் பண்ணலன்னு. ஒரு வழியா இங்க வேலையை முடிச்சாச்சு. சுஷிமாரோ, ஜன்னல சுத்தம் பண்ணினா போய் சீக்கிரம் பாத்ரூம் கிளீன் பண்ணு. கபடி 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 கபடி. ஓகே மம்மி. வெரி குட், நம்ம வீட்டை கிளீன் பண்ற வரைக்கும் இவன் இங்கே தூங்குறது ரொம்ப நல்லது. இங்கே தூங்குடா செல்லும், பாய். பழைய நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சாரி, அது வந்து அடுத்தது தர க்ளீன் ஆயிடுச்சு. எப்படி டிங் 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 டிங். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.